சார், பொதுவாக கண்காணிப்பு கேமரா வந்து சென்னையில் பொதுவான இடங்களில் ஒவ்வொரு சிக்னல்லையுமே நம்ம வந்து வச்சோம். அது இல்லாமல் வணிக நிறுவனங்களில் கூப்பிட்டு ஒவ்வொரு கடையிலையுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அது பொதுவாக இருக்கக்கூடிய இடங்களில் சராசரியாக இப்போ வந்து பராமரிப்பு இல்லை, அது அப்படியே மீண்டும் வந்து பழைய நிலைக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு, அப்படி மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி எதுவும் செயல்பட்டு இருக்கா சார் உங்களுடைய பார்வையில்? நம்ம வந்துட்டு இந்த ஒரு சிசிடிவி நாள்னா நமக்கு நிறைய ஹெல்ப் இருக்கு. முதல்ல நம்ம ஒரு கனெக்டட் சிசிடிவினா இங்க வந்து பார்க்கலாம், ஸோ ரிமோட் சர்வேலன்ஸ் செய்ய முடியும். ரெண்டாவது, நிறைய கேசஸ் நமக்கு டெலிட் ஆகுது சிசிடிவி வச்சுட்டு. மூணாவது, கண்காணிப்பு இருக்கும் போது சில குற்றவாளிகள் இந்த மாதிரி உமன் இந்த கேர்ள்ஸ் டீஸ் பண்ணதெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த ஏரியாவில். ஸோ டெஃபினட்டா ஒரு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் போலீசிங் தான். வந்த உடனே நம்ம கணக்கு எடுத்தோம். கணக்கு எடுத்தபடி நமக்கு 64,000 கேமரா தான் சிட்டியில் இருந்திருக்கு. அதில் ஆனால் கவர்மெண்ட் கணக்கில் இருக்கிறது கேமரா மொத்தம் ஒரு 4,000 கேமரா மட்டும் தான். மீதியில் ஸ்பான்சர் இதே ப்ரைவேட் தருது. ஸோ ஸ்பான்சர்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் கணக்கு 25,000 கேமரா மட்டும் தான் வருது. அதில் ஒரு 16% கேமராஸ் போக போக கொஞ்சம் பராமரிப்பு தேவைப்பட்ட மாதிரி சூழ்நிலைக்கு வந்தது. அதில் கவர்மெண்ட்ல ஃபண்ட் வாங்கிட்டு நம்ம இப்போ போன வருஷம் 1.5 கோடி, இந்த வருஷம் திரும்பி 2.5 கோடி பணம் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு தேதியில் அந்த கேமரா ரிப்பேர் பண்ணியாச்சு. இதெல்லாம் நிறைய கேமரா நம்ம ஆனால் வீணா போயிடுச்சு, அதை மாற்ற வேண்டியிருக்கோம். அது மாத்துறதுக்கு இப்போ நம்ம நமக்கு நாமே திட்டம்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் வச்சுட்டு இப்போ முந்தா நாள் நம்ம ஒரு மீட்டிங் ரிவ்யூ பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 20,000 எக்ஸ்ட்ரா கேமரா போடுறதுக்கு முயற்சி பண்ண போறோம். தவிர நமக்கு ஒரு நிர்பயா ஸ்கீம்ல ஒரு 5,000 கேமரா வர வாய்ப்பு இருக்கும். இன்டர் கனெக்டட் கேமரா வித் இன்டெலிஜென்ஸ் பில்ட் இன் தட், அது கவர்மெண்ட் ஃபண்டட் மொத்தமா. அப்புறம் மெகா சிட்டி ப்ரொஜெக்ட்ல இருந்து 3,000 கேமரா இன்னும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ போக போக நமக்கு டெஃபினெட்லி சிசிடிவி சர்வேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சிட்டியில. அதே நேரத்தில் நம்ம முதல் ஒரு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருந்தது, எப்படி மெயின்டைன் பண்ணலன்னா பிரைவேட் கேமரா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பிளஸ் ஸ்பான்சர்ட் கேமரா அடுத்த வருஷத்துல நம்ம கவர்மெண்ட் ஃபண்ட்ல நம்மள ஒரு வருஷத்துக்கு AMC கொடுத்துட்டே மெயின்டைன் பண்ண போறோம், பிரச்சனை இருக்காது.